நைட்டு பூரா தூக்கமும் கிடையாது, பகல் பூரா தூக்க முடியாது, அப்படியே பைத்தியம் கொண்டது மாதிரி பூரா பேரும் அலையிறாங்க. நிவாரணம் கொடுக்கணும் தான் சார் அந்த போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த போராட்டமே அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக போராடி ஒரு வாழ்க்கையை இழந்துட்டேன் சார். இன்னைக்கு அடுத்த நிலமை வந்து எங்களுக்கு என்ன தெரியல, எப்படி நாங்கள் கடன் அடைக்கிறது, குடும்பம் எப்படி ஓட்டுறது, என்ன பண்ணுறதுங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். டெல்டா விவசாயம் கருகும் உயிர்கள் இன்று இரவு 7:30 மணிக்கு.